வணக்கம் நான் தான் பச்சன்கோ வெல்கம் டு மை வீடியோ இன்றைய வீடியோவில் வந்து அர்ணாப் கோஸ்வாமி இவர் சொன்ன சில விஷயங்கள் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி இவர் சொன்ன சில விஷயங்கள் இறுதியாக விபூர் ஆனந்த் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது உண்மையாக இருந்துச்சுன்னா தட் இஸ் குட் நியூஸ் அதை பற்றி மேலும் பேசுவோம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் சரி அருணா கோஸ்வாமி ரிபப்ளிக் டிவி இந்த டிவி டிவிக்கும் பரம்பிசியனுக்கும் பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பயனாவும் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் வாயை அடக்கிட்டாங்க யாருமே இப்போ சுஷாந்த் சிங் பற்றி ரொம்ப பேசுகிறதில்ல அப்படி பேசினாலும் அவருக்கு சாதகமாக பேசுகிறதில்ல அவருக்கு சாதகமாக பேசுகிற ஒரே ஒரு சேனல் ரிப்பப்ளிக் வேர்ல் அந்த ரிப்பப்ளிக் வேலில் வந்து பணம் கொடுத்து வாயை மூட முடியாது ஸோ அதனால் என்ன செய்யலாம் அவங்க தில்லுமுள்ளு செய்கிறாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மும்பை போலீஸ் அந்த தலைவர் வந்து ப்ரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி ரிப்பப்ளிக் வேர்ல்டு வந்து ஸ்கேம் நடத்துகிறாங்க டிஆர்பி ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல வேலை நம்ம ஆர்ணாம் கோஸ்வாமிக்கு நல்ல சோர்சஸ் இருக்குது இவர் வந்து அந்த ஹன்சா ரிசர்ச் அவங்க நடத்துனாங்க இல்லையா அந்த ஸ்கேம் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் வந்து இவர் கைக்கு வந்துட்டு அந்த இந்திய துடை பெயர் தான் அடிபட்டிருக்கு ஆனால் ரிப்பப்ளிக் வேர்ல்டு பெயர் ஒரு தடவை கூட அடிபடலை இதை அப்படியே எடுத்து அவரோட ரிப்பப்ளிக் வேர்ல்ட் சேனலில் காட்டிட்டார் இது வந்து பரம்பீர் சிங்க்க்கு ஒரு பெரிய அடி அவருக்கு வந்து அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாரு இவருக்கு எப்படி இந்த ரிப்போர்ட் கிடைச்சிருக்கோன்னு மும்பை போலீஸ்க்கு வந்து அந்த ரிப்போர்ட் பற்றி தெரிஞ்சிருக்கோம் ரிப்பப்ளிக் வேர்ல் மேலே அந்த பழியை போடலாம் அப்படின்னு அழகாக டிஆர்பி ஸ்கேம் சொல்லிட்டாங்க ஆனால் அதையும் அருணாப் கோஸ்வாமி உடச்சிட்டாரு தேங்க் காட் அந்த ரிப்போர்ட் மட்டும் அருணாப் கோஸ்வாமி கைக்கு வராமல் இருந்துருந்துச்சுன்னா அழகாக பழி மேலே பழி ரிப்பப்ளிக் வேர்ல் மேலே போட்டிருப்பார் எப்படி இவங்களுக்கு வந்து ரேட்டிங் ரொம்ப ஹாயாக இருக்குது இவங்க முல்லு செய்கிறாங்க அப்படி இப்படின்னு இப்போ இந்தியா டுடே பெயர் அதில் வந்துட்டு ரிப்பப்ளிக் வேர்ல்ட் பெயர் வரல இப்போ வந்து அருணா கோஸ்வாமி என்ன கேட்டாருன்னா சரி இப்போ நீங்கள் வந்து அதாவது பரம்பேட்டை கேட்குறாரு இப்போ நீங்கள் வந்து இந்தியா டுடேயே விசாரணை பண்ணுவீங்களான்னு அதுக்கு அவர் வந்து வீட்னஸ் வந்து போதுமான வீட்னஸ் கிடையாது இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாதுன்னு அப்போ விடுவாரா இவரே இவர் வந்து அவரோட டீமை அனுப்பி அந்த வீட்னஸ் வெளியை வந்து வீட்னஸ் வீட்டு வெளியே போய் பார்க்க சொல்லியிருக்காரு இவங்களாம் போய் பார்க்கும்போது அங்கே மும்பை போலீஸ்லாம் இருந்திருக்காங்க அதையும் வீடியோ பிடிச்சி காட்டிட்டாரு கடைசியாக ஒரு வீட்னஸ் கிடச்சிருக்காங்க அந்த வீட்னஸ் மூலமாக உண்மைகள் வெளிவந்திருக்கு அதாவது இந்தியா டுடே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹவுஸ் ஹோல் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வந்து அவர் ஆயிரம் ரூபா கொடுத்து தினமும் ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து இந்தியா டுடே பாருங்கள் இந்த மாதிரி திருமூல் பண்ணியிருக்காங்க அருணாப் கோஸ்வாமிக்கு சும்மா இருப்பார் அவரே அவருக்கு கோபம் வந்தது பாருங்க என்ன மொழி பேசி திட்டி சரியான கோபம் அவர் இன்ஃபேக்ட் என்ன சொன்னாருன்னா என்ன நீங்க விசாரணை பண்றீங்கன்னா என்னோட நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் என் வீட்டை பாருங்க என்னோட அக்கௌண்டை பாருங்க எல்லா விஷயத்துலேயும் ஐம் டிரான்ஸ்பேரண்ட் உங்களால் டிரான்ஸ்பேரண்டா இருக்க முடியுமா அப்படியெல்லாம் சுட்டி காமிச்சிட்டாரு நல்ல வேலை கடவுள் இருக்காரு அவர் இருந்தனால தான் இந்த ரிப்போர்ட் வந்து அருணாப் கோஸ்வாமி கைக்கு வந்திருக்கு இந்த ரிப்போர்ட் இருந்தனால்தான் அருணா கோஸ்வாமினால் இப்போ பேச முடியுது இல்லாட்டினா மும்பை போலீஸ் நிச்சயமாக ஒரு கம் ஆஃப்டர் ரிப்பப்ளிக் வேர்ல்ட் அண்ட் கொண்டேம் தேம் அவங்க வாயும் அடைச்சிருவாங்க தேங்க் காட் எனிவே இன்ன வரைக்கும் ரிப்பப்ளிக் வேர்ல்ட் சுஷாந்த் சிங்காக வாதாடுறாங்க அவங்க ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு வாதாடுறாங்க மஸ்ட் பி வெரி தேங்க்ஃபுல் டு தேம் அவங்களும் மற்ற சேனல் மாதிரி மாற வந்தால் சரி அருணா கோஸ்வாமி என்ன சொல்லியிருக்காருன்னா சுஷாந்த் சிங்கோட கேஸ் இப்போ வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னு ஸோ தேங்க் ஹோப் பாலிமன் வரைக்கும் போனது வெற்றி பெற்று வரணும் அதுதான் என்னுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம் கூட எனக்கு தெரியும் ஸோ ஹோப் சுஷாந்த் கெட் ஜஸ்டிஸ் சரி அடுத்து டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி இவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சுஷாந்த் சிங்க்கு வந்து நிச்சயமாக ஜஸ்டிஸ் கிடைக்கும் கவலை வேண்டாம் அவர் உண்மையிலே கொலை செய்யப்பட்டார் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன ஒரு மூணு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சுதீர் குப்தா ஏம்ஸ் வந்து திருமொழி செஞ்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்தது அதை பற்றியும் பேசினார் பட் இந்த விஷயம் நான் சொல்லிடுறேன் சுஷாந்த் சிங் ரெப்ரஸண்ட் த ஃபர்ஸ்ட் மேஜர் சேலஞ்ச் டு மாஃபியா த கண்ட்ரோல்ஸ் பாலிவுட் அண்ட் பாலிவுட் ரியாக்டட் பை கெட்டிங் ஹிம் கியூட் இது சொல்லும்போது விபுர் ஆனந்த் கூட சொன்னார் எம்எஸ் எஸ் தோனி அன்டூ ஸ்தாரிக்கு பிறகு பாகிஸ்தான் ஒரு கான்சர்ட் கூப்பிட்டாங்க சுஷாந்த் வந்து நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு சரியா அப்போ இவர் சொல்கிறதுக்கும் அது சொல்கிறதுக்கும் ஒரு மேட்சிங்காக தெரியுது ஸோ சுஷாந்த் சிங் வந்து மாஃபியா வந்து அணுகியிருக்கலாம் சுஷாந்த் சிங் அவருக்கு தனை வணங்காமல் இருந்திருக்கலாம் ஸோ அதனால் மாஃபியாவுக்கு வந்து இவர் வந்து நிச்சயமாக ஒத்து போக மாட்டார் இவர் வந்து நம்மளுக்கு ஆபத்து நம்ம சிஸ்டம்கே இவர் ஆபத்து அதனால் இவரை கொலை செஞ்சிடலாம் அந்த மாதிரி அவங்க முடிவுக்கு வந்திருக்கலாம் அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னாருன்னா

அந்த த்ரீ மாஸ்கட் ஆஃப் பாலிவுட் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இவர்னால அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் சில உண்மைகள் வெளியே வரலாம் அதனால் தீர்த்து கட்டிட்டாங்க இறுதியாக அவர் சொன்ன விஷயம் இது நல்ல விஷயமா இருக்குது இது நடந்துச்சுன்னா இட்ஸ் ரீலி ரீலி அமேசிங் பாலிவுட் மஸ் பி கிளீன்டா பாலிவுட் சுத்தப்படுத்தப்படணும் மும்பாயில் இருக்கிற பாலிவுட் வேறு இடத்துக்கு மாற்றப்படணும் அவர் சொன்ன இடம் வந்து இடர் பார்க் அந்த இடத்துக்கு மாற்றி பாலிவுட் சுத்தமாக ஆயிடுச்சுன்னா இட்ஸ் அ குட் பிளேஸ் இளையர்கள் சுஷான் மாதிரி இளையர்கள் பாலிவுட்க்கு வரலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சுஷான் வந்து அக்கடமிக்காக உள்ள ஒரு மாணவன் நல்லா படிக்கிற ஒரு மாணவன் அவர் அந்த வழியிலே போயிருக்கலாம் ஆனால் பாலிவுட்க்கு நடிக்க வந்திருக்காரு இந்த மாதிரி மற்ற இளையர்களும் கவலைப்பட வேண்டாம் பாலிவுட் கிளீனப் பண்ண பிறகு நீங்கள் தாராளமாக வரலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா த கேங்ஸ்டர்ஸ் இன் மும்பாய் அ வெரி வெல் பொசிஷன் அதாவது மும்பாயில் வந்து இந்த கேங்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிட்டாங்க அதனால்தான் போலீஸும் அவங்க ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க ஸோ இதை சுத்தம் பண்ணுறதுக்கு வேற வழியே கிடையாது பாலிவுட்டை அந்த இடத்துலேருந்து வெளியாகணும் இறுதியாக விடைபெறுவதற்கு முன்னால் நாலு விஷயம் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா த கேங்ஸ் யார் அவரை கொண்டாங்களோ தே வில் பி எக்ஸ்போஸ் நிச்சயமாக அவங்க யாருன்னு நாங்கள் காட்டுவோம் அடுத்து சுஷாந்த் சிங்க்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும் வெற்றி நமக்கே பாலிவுட் சுத்தப்படுத்தப்படும் இதுதான் அவர் சொல்லிட்டு விடைபெற்றார் சரி இவர் வச்சு பார்க்கும்போது அதாவது டிஷா சாலியன் கேஸ் லிங்க் டு சுஷாந்த் சிங் அதனால அவர் வந்து ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்லும் போது இப்ப இவர் இந்த மாதிரி சொல்றாரு இதத்தான் வந்து விபுரானன்னு சொல்றாரு டாக்டர் சுப்பிரமணிய சுவாமியோட நெரட்டிவ் வந்து இப்ப மாறுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ எது எதுன்னு தெரியல பட் ரெண்டுமே பார்க்கறதுக்கு உண்மையாக தான் எனக்கு தெரியுது பிகாஸ் பாலிவுட் வந்து இப்போ சுஷானை வந்து ஏன் வாய்காவாட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியுது பிகாஸ் தி ஆல் ஐ இன்வால்வ் இந்த மாஃபியா ஸோ அதுக்கு பயந்துட்டு வந்து அவங்க வந்து சுஷானை வந்து வாய்கவுட் பண்ணியிருக்கலாம் இ குட் பி ஒன் ஆஃப் த ரீசன் சுஷான் வந்து இஸ் அ லாயல் இந்தியன் சிரிசன் அவர் எதுக்குமே தலை வணங்க மாட்டார் இந்தியாவுக்கு நல்லது செய்யணும்னு யோசிக்கிறார் இன்ஃபெக்ட் அவரோட இன்சைட் நோட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இளையர்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அவங்க படிப்புக்கு என்ன செய்யலாம் அவங்க நல்ல வளர்ப்புக்கு என்ன செய்யலாம் இந்த மாதிரிலாம் அவர் திட்டம் போடுறவர் அதோட இந்தியாவோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மாற்றணும் அப்படிலாம் அவர் திட்டம் போட்டாரு அந்த இன்சைட் நோட்ஸ் வந்து இன்னொரு வீடியோல உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன் இன்ஃபேக்ட் பியூட்டிஃபுல் அந்த நோட்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் போட்டிருக்காருன்னு நான் கூட யோசிச்சேன் இன்னொரு விஷயம் விபுர் ஆனுன்னு சொன்ன விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இன்னும் ரெண்டு மூணு நாளில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த கேஸ் வந்து சூடு பிடிக்கும் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கு கவலைப்படாதீங்க சூடு பிடிக்கும் அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வெளியே வரும் இப்போ அமைதியாக இருப்பதற்கு பேக்ரவுண்ட்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் வெளியாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஐ ரியலி ஹோப் அவர் சொல்கிறது உண்மை ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க இன்ன வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை இதாவது நடக்கும்னு எதிர்பார்ப்போம் சரி இந்த தகவலோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நீங்க விடைபெறுவதற்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க பெல் ஐக்கான அழித்திருங்க நன்றி